வெல்கம் டு ஆர்கானிக் மாடி தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலக் கீரை நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். பாலக் விதைங்க இப்படி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம். இது ஊற வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஜெர்மினேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நாள் கழித்து இந்த தண்ணி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை வந்துட்டு மண்ணில் இதை மேலே தூவிட்டு லேசாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் ரெண்டு வேளை தண்ணி விட்டுட்டு வரணும். இந்த மண்ணில் நான் வெறும் ரெட் சாயில் கம்போஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். நான் வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணல. ஸோ விதை வளர்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக வேறு எந்த இதோ தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்போஸ்டு இருந்தால் போதும், அது விதை நல்லா ஆரோக்கியமாக வரும். இது வந்துட்டு அஞ்சு நாள் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது. இது வந்துட்டு 15 நாள் கழித்து நம்மளுக்கு ஒரு பாலக்கீரையோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை ரைட் டைம் இப்போ இதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம பாட் சைஸ் பார்த்தாக்கா 6-9 இன்ச் ஹைட்டு, அப்புறம் விட்த்து வந்துட்டு உங்களுக்கு உங்களோட விருப்பம். அது உங்கள்கிட்ட எந்த மாதிரியான விட் சைஸ் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் ஹைட் வந்துட்டு 6-9 இன்ச் இருக்கணும். இதை வந்துட்டு இது சேம் நம்ம பாட்டிங் மிக்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கல்ல, சேம் அதே பாட்டிங் மிக்ஸ். அது கூட கொஞ்சம் நான் வந்துட்டு கடலை புண்ணாக்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு இந்த மண்டில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஒரு பாலக் செடியை வந்துட்டு நம்ம 5-6 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒரு செடிக்கும் 5-6 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு நட்டுடலாம். ஸோ இது நட்டுட்டு இது கரெக்டாக 2 வேளை தினமும் தண்ணி விட்டுட்டே வரணும். இதுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 5-6 ஹவர் சன்லைட் கண்டிப்பாக இருக்கணும். 40 டேஸ் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி பாலக்கீரை இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பெஸ்ட் அட்டாக் ஆச்சுனாக்கா நீங்கள் இதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. பாலக்கீரை சாப்பிட்றதுனாலேருந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அது வந்துட்டு ஆல்ஃபா லிப்போலிக் ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு குளூக்கோஸ் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இன்சுலின் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் அஸ்தமா கேன்சர் ப்ரிவென்ஷன்லலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட இது சால்வ் பண்ணும். பாலக்கீரையில் வந்துட்டு அயன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுனாலேருந்து ஹேர் ஃபால் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனாலேருந்து இது நம்ம ஹெல்த்தியான ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.